பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கொரோனா எனும் இந்த நோய் தொற்று பெருமளவில் இந்தியாவில் கட்டுக்குள் இருக்கிறது என்றும், அதற்கு ஊரடங்கு ஒரு பெரும் காரணம், பொதுமக்களின் ஒத்துழைப்பு காரணம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். மருத்துவர்களும் பெரும் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறார்கள். புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறையை சார்ந்த மருத்துவ நிபுணர்களை சந்தித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். இன்று நம்மிடையே குடல் அறுவை சிகிச்சை மருத்துவ நிபுணர் டாக்டர் ரவீந்திரன் குமரன் நம் நிலையத்தில் இணைகிறார். அவரை வரவேற்கிறோம். வணக்கம் டாக்டர். நேயர்கள் தங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு தங்கள் மருத்துவ சந்தேகங்களை மருத்துவரிடம் கேட்கலாம். வணக்கம் டாக்டர். இப்போ அறிகுறிகளே நிறைய இல்லாம பரவுது, 80% பேருக்கு அறிகுறியே தெரியல அப்படின்னு ஐசிஎம்ஆர் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு கேரியரா எல்லாரும் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. இது எப்படிப்பட்ட ஒரு நிலவரம்? கேரியர்னு அச்சப்படுத்துறத விட பாசிட்டிவாக யோசிச்சு பாருங்க. வர்ற எல்லாருக்கும் சிம்டம் இல்லைன்னா நமக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வர்ற அனைவருக்குமே அதுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகும், இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஸோ அதனால் வந்து நாளடைவில் அந்த சோகால்ட் ஹர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஊர் அதாவது நாடு லெவலில் வந்து இந்த வியாதிக்கு தடுப்பு தன்மையும் தடுப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நமக்கு அந்த டேஞ்சரஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ வந்து ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்றது வரவேற்கத்தக்க விஷயம் ஒரு லெவலில். இன்னொரு லெவலில் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து சிம்டம் இல்லை, உங்களுக்கு ஜுரம் இல்லை, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லைன்றதால் நம்ம ரிலாக்ஸாக அவங்களோட நார்மலாக பழகுவோம். அதனால் நமக்கு அந்த வியாதி வரக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ இது வந்து ரெண்டு சைடுமே இருக்குது. இந்த இதுக்கு பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நிறைய ஆய்வுகளில் வந்து முதல்லலாம் வந்து டே 1, 2, 3 அப்படின்னு போட்டு இந்தந்த அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ஆய்வில் வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கூட இருந்ததா சொன்னாங்க. வரலாம். நீங்கள் கூட நிபுணர், எந்த ஒரு உறுப்பையும் இந்த வைரஸ் தாக்கலாம் சரிங்களா. ஸோ வந்து இந்த இவென்ச்சுவலாக மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் லெவலுக்கு போகுது பார்த்தீங்களா. இல்லை அதாவது வந்து இந்த வைரஸுடைய தாக்கம் வந்து ஏற்கனவே நிறைய டேட்டா இருக்குது. இதுக்கு எப்படின்னா வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தியின் காரணமாக தான் இந்த வைரஸுடைய எஃபெக்டே நம்மளை அதிகமாக தாக்குதுன்றாங்க. அதாவது வந்து ஏன் சிலர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஏசிம்டமேட்டிக் அதாவது எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, இன்னொரு குரூப்பில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது பயங்கர அதனால் கஷ்டப்பட்டு உயிர் இழப்பு அளவுக்கு அவங்களுக்கு தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த உயிரிழப்பு ஆகிற பேஷண்ட்ஸ்க்குமே பார்த்தாலுமே கூட அந்த உயிரிழப்பு காரணம் வந்து நம்ம உடம்புல இருந்து இந்த ஒரு வியாதிக்குள்ளே அந்த வியாதியை க்யூர் பண்ணுன்ற அந்த ஒரு ஒரு எண்ணத்தில் தான் அந்த உடம்பு அதை ஃபைட் பண்ணதே ஒழிய அந்த வைரஸுடைய டைரக்ட் தாக்குதலால் கிடையாது. நம்ம உடம்பு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இன்டர்லியூகான்ஸ் போன்ற விஷயங்கள் தான் நம்மளை இவென்ச்சுவலாக நம்மளே நம்மளை அழிச்சிக்கிறோம். அதாவது இது எப்படின்னா வந்து ஓவர் எஃபர்ட் போட்டு நம்ம உடம்பு சக்கமாகதே ஒழிய இம்யூனிட்டி அறவே அந்த பேஷண்ட்டுக்கு இல்லைன்ற அர்த்தம் இல்லை. இந்த இம்யூனிட்டி இருந்தால் வைரஸ் வராதுன்றது வந்து வேறு லெவல். வைரஸ் தாக்குதலால் இறக்கிறதும் நம்ம உடம்புடைய இம்யூன் ரெஸ்பான்ஸால தான். ஒரு நேர் வெயிட் பண்ணுறார் சேலத்திலிருந்து குப்புசாமி. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், உங்கள் கேள்வியை மருத்துவர்கிட்ட கேட்கலாம். வைரஸ் கொரோனா இருக்கு இல்லைங்களா? இது வந்து ஊர் ஊர் இருக்கிறவங்க பூரா ஒரு இடத்துல வந்து தங்கி டாக்டர் வர சொல்லி வைத்தியம் இருந்தா நல்லதுங்களா, இல்ல ஆஸ்பத்திரிக்கே போறதா நல்லதுங்களா? அறிகுறி இருந்தாலா? அறிகுறி இல்லாதவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் பரிசோதிக்கணும். நல்ல கேள்வி. அதாவது வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவசியமான விஷயங்களுக்கு போகலாம். இப்போது வந்து அதாவது நமக்கே தெரியுது சாதாரண ஒரு பிரச்சனை இல்லாட்டி இது வந்து வெயிட் பண்ணலாம், இன்னொரு 2 வாரம் கழிச்சு கூட அதுக்கு டாக்டரை வந்து நம்ம ஆலோசனை பண்ணலான்ற விஷயத்துக்கு மருத்துவத்துறைக்குள்ள சார்ந்த டாக்டரோடைய கிளினிக்கோ இல்லாட்டி மருத்துவமனைக்கோ போகாமல் இருப்பது தான் நல்லது. அதை அவாய்ட் பண்ணுறது அனாவசியமான எந்த விதமான டிராவலுமே இல்லாமல் இருந்தால் தான் பேஷண்ட்டுக்கு நல்லது. ஸோ வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனை தவிர அவாய்ட் பண்ணால் பெட்டர். இப்போதுக்கு இருக்கிற லாக்டவுன் ஃபேஸில் கண்டிப்பாக இதுதான் என்னுடைய அறிவுரை. இப்போது மாநில அரசு வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கபசுர குடிநீர் மற்ற குடிநீர் எல்லாம் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிலவேம்பு குடிநீர் போன்றதெல்லாம் இது ஏற்கனவே நம்மளுடைய பன்றி காய்ச்சல் எல்லாம் இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு இதை எதிர்க்க உதவும்? ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இதுக்கு பதில் தெரியாது. அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பதில் தெரியும்னா நமக்கு நிறைய நாட்கள் வேணும். இது ஆராய்ச்சி மூலமாக தான் சொல்ல முடியும். பட் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய நேச்சுரல் இம்யூனிட்டியை இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்கிறோம். இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக நல்ல விஷயமாக தான் இருக்க முடியும். இது எடுக்கிறதால நமக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் விஷயம் 100%
இருக்காது. இப்போ வந்து நீங்கள் சொன்ன அந்த நிலம்பேர்ன்றது வந்து டெங்கு சீசனில் ரொம்ப பாப்புலர், ஓரளவுக்கு நமக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நிறைய ஸ்டடிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். அது எடுத்தால் 100% கொரோனா வியாதி வராது என்று உறுதி, ஐ மீன் கேரண்டி கிடையாது. பட் வந்து எடுக்கிறதால ஒரு நமக்கு பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. முதலெல்லாம் வந்து இந்த வைரஸ் பற்றி ஆரம்பத்தில் பேசும்போது தொண்டையில் இருக்கும்போதே அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு சால்ட் வாட்டர் காகுல் பண்ணணும், அப்படி பண்ணிட்டா பாதிப்பு இருக்காது, ஆனால் அது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சுன்னா அந்த வயிற்றில் இருக்கிற ஆசிட்ஸ் அதை கில் பண்ணும் அப்படின்னு கூட ஒரு ஸ்டடி எல்லாம் சொன்னாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? சரி, இந்த வைரஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து தொண்டை பகுதியும் காற்றுக்குழாய் பிறகு லங்ஸ் நுரையீரல் இதுதான் மெயின் ஆஃப் இனிஷியலை தாக்கக்கூடிய இடம் அதான். இந்த ஃப்ளூ வைரஸ் எல்லாமே, நம்ம ஃப்ளூ வைரஸ்ன்றது சாதாரண சளி ஜுரம், இந்த சளி ஜுரம் எல்லாமே நமக்கு யூஷுவலாக வந்து வயிற்று பகுதியை கடைசியை தான் அது யூஷுவலாக தாக்கவே செய்யாது. இன்ஃபேக்ட் மெயினாக வந்து சோர் த்ரோட், அதாவது வந்து தொண்டை வலி, இருமல், சளி, பிறகு வந்து காஃப், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். ஸோ வந்து இதில் வந்து நம்ம நல்ல நார்மல் காமன் கோல்டுக்கே வந்து சால்ட் வாட்டர் காகல் பண்ணுங்கள், தொண்டையில் இருக்கிற பாக்டீரியா வைரல் கவுண்ட் குறையும், பாக்டீரியா கவுண்ட் குறையும்ன்றது நம்மளுடைய நம்பிக்கை. நிறைய டாக்டர்ஸ் இதை ருட்டீனாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதும் இருக்குது. ஸோ சால்ட் வாட்டர் காகல் இன்னுமே ஒரு நல்ல விஷயம் தான். சால்ட் வாட்டர் காகல் பண்ணுறதால வைரல்ஸ் லோடு கண்டிப்பாக குறையும். வயிற்றுப்பகுதி உள்ளே போய் ஆசிடில் இறக்குறது அதுக்கு எனக்கு டேட்டா கிடையாது. வயிற்றுப்பகுதியில் போகிறதால நமக்கு இமீடியட்டாக அதனால் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. வெந்நீர் குடிச்சிட்டே இருந்தால் அது வயிற்று பகுதிக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்று பகுதிக்கு போனால் சரி டிஸ்ட்ராய் ஆகுன்றது தான் தியரி. எனக்கு அதுக்கு கரெக்டான பதில் எனக்கு தெரியல. ஒரு ஆய்வு எதுவும் இல்லை. ஒரு சைதாப்பேட்டையிலிருந்து ஒரு நேயர் காத்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் மேடம், சைதாப்பேட்டை சந்திரசேகரன் பேசுகிறேன். ஆ வணக்கம், சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த கேஸ்ட்ரோஎன்டரோஎன்டரைட்டிஸ் அல்சருக்காக வந்து இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். இந்த வந்து சாதாரண இப்ப இந்த உடல்ல ஏற்பட்ட புண்ணு இருக்கு பாத்தீங்களா, அவங்கெல்லாம் கூட இப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கொரோனா காலத்துல அப்படின்றாங்க. இது மாதிரி நம்ம எக்க உணவுகளையும் அல்சருக்கவங்களுக்கு கூட அந்த பாதிப்பு ஏற்படுத்துமா? அல்சர் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பாதிப்பு ஏற்படுத்துமா? ஏன்னா அவங்களா கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க, அதுக்கு மருந்து எடுத்துட்டு இருக்காரு அவரு. வயிற்றுப்பகுதி அல்சரை பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். வயிற்றுப்பகுதி அல்சர் இருக்கிறவங்க வந்து எந்த விதத்துலேயுமே வந்து மோசமான ஒரு இம்யூனிட்டி இருக்கிறதா அர்த்தமே கிடையாதையா? அல்சர்ன்றது ஒரு புண்ணு. இப்போ எனக்கு உடம்புல ஒரு அடிபடுது, தோலில் ஒரு புண்ணு வருது, புண்ணுக்கு இங்கிலீஷில் பேர் அல்சர். அதே மாதிரி வயிற்றுப்பகுதியில் சில சமயங்களில் புண்ணு ஏற்படலாம், அல்சர் ஏற்படலாம். யூஸ்வலாக அல்சர் மெடிசன் எடுத்தோம் என்றால் அந்த அல்சர் குணமாகிவிடும். இன்ஃபேக்ட் இப்போ இருக்கிற மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் மெடிசன்ஸ். இப்போ நம்ம கொடுக்குற மெடிசன்ஸ் விதின் 1 வீக் 10 நாளைக்குள்ளேயே வந்து அந்த அல்சர் குணமாகிவிடும். நான் அல்சர் பேஷண்ட்ன்றது ஒரு பெர்மனன்ட் கண்டிஷன் மாதிரி நம்ம ஊரில் நிறைய பேர் பேசுவாங்க, அது உண்மையே கிடையாது. நமக்கு நெஞ்செரிச்சல் ரெகுலராக வரலாம் நம்ம சாப்பாடு பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கங்களால், அது வந்து அல்சர் கிடையாது. அல்சர்ன்றது எண்டோஸ்கோப்பின் மூலமாக ஒரு புண்ணை பார்த்தால் மட்டும்தான் அதற்கு பேர் அல்சர். எனக்கு ஒரு தடவை அல்சர் வந்திருக்குன்றதுக்காக லைஃப் லாங் எனக்கு அல்சர் இருந்துக்கிட்டே இருக்குன்ற அர்த்தம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அல்சர் பேஷண்ட்ஸுக்கும் கொரோனாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. அப்போ அந்த நேயர் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக பயப்பட. அல்சர் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கலாம். அல்சர் மருந்துக்கும் இதுக்கும் அல்சருக்கும் இதுக்குமே சம்பந்தம் கிடையாது. இப்போ பிளாஸ்மா சிகிச்சையை பற்றி நிறைய பேசுகிறாங்க. கேரளாவில் அதை முதல்ல துவக்கினதா, இது எந்த அளவில் இருக்கு? ஏன்னா அந்த ரத்த மாதிரிகள் எடுத்து செய்கிறதாக படிக்கிறோம். ஸோ எந்த விதமான ஒரு ஒரு இன்ஃபெக்ஷன் தாக்கம் நமக்கு வந்தாலும் நம்ம உடம்புல அதுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பேசிஸில் தான் நம்ம எல்லாருமே வேக்சினேஷன் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து போலியோ வேக்சினேஷன் எதனால் வேலை செய்து, போலியோ கிருமிகளை கொடுத்து உடம்புல, அதாவது அது அதோடைய தாக்கத்தன்மையை குறைத்த போலியோ இன்ஃபெக்ஷனை கொடுத்து உடம்புக்கு, உடம்புக்கு அதோடைய எதிர்ப்பு தன்மை எதிர்ப்பு சக்தியை கூட்டுறாங்க. எதிர்ப்பு சக்தின்றது குவான்டிஃபை பண்ணுறது ஆன்டிபாடி லெவல். அந்த ஆன்டிபாடின்றது உடம்பில் அதிகமானால் தேவையான நமக்கு அந்த ஒரு பாதுகாப்பு வருது. இந்த பேஸிஸில் தான் இப்போ ஹெப்படைட்டிஸ் பிக்கு வந்து வேக்சினேஷன் கொடுக்குறாங்க. ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சினேஷன் கொடுத்து போதுமான அளவுக்கு நமக்கு அதுக்கு தடுப்புத்தன்மை இருக்கான்றது செக் பண்ணுறதுக்கு ஆன்டிபாடி லெவலை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி நிறைய எல்லா கிருமிக்குமே பண்ணலாம், வேக்சின் இருக்க கிருமிகளுக்கு. அந்த பேஸிஸில் எந்த ஒரு தாக்குதல் நமக்கு வந்தாலும், எந்த கிருமி தாக்குதல் வந்தாலும் நம்ம உடம்பில் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும்ன்றது நம்பிக்கை. அதனால தான் நம்ம உடம்பு சரியாகுது, இவென்ச்சுவலாக நம்ம நார்மல் ஆகிறோம். ஸோ வந்து இந்த COVID-19 இந்த கொரோனா வைரஸின் தாக்குதல் எனக்கு ஏற்பட்டிருந்தது உண்மையாக இருந்து நான் அதிலிருந்து நல்லபடியாக வந்திருக்கேன்னா கண்டிப்பாக என் உடம்பில் அதுக்குள்ள ஆன்டிபாடிஸ் இருக்கும். ஸோ அதனால் என் உடம்பில் இருக்கிற அந்த பிளாஸ்மாவை எடுத்து இன்னொரு நபருக்கு, இந்த வியாதியால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கொடுத்தோம் என்றால் என் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டிபாடிஸ் அந்த பேஷண்ட்டுக்கு உதவும்ன்றது தான் அதோடைய கான்செப்டே வந்து.
ஸோ வந்து பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்சில் இந்த பூல்ட சீரம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது வந்து பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். அது வந்து இந்தியாவில் இப்போ ஒரு 5 ஸ்டேட்டுக்கு இப்போ லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க ஐசிஎம்ஆர். இது வந்து இப்போ ஐ திங்க் தமிழ்நாடும் அதை பண்ண போகுதுன்னு நினைக்கி இன்றைக்கி முதலமைச்சர் அதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ வந்து பேஷண்ட்ஸ் ரிக்கவர் ஆன பேஷண்ட்ஸ் வந்து முன் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு பிளட் டொனேஷன் மாதிரியே தான் வந்தால் அது நம் ஒரு நல்ல விஷயம் நம்ம ஊருக்கு. தொடர்ந்து பேசுவோம் ஒரு நேயர் எடப்பாடியிலிருந்து. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி கேளுங்க. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. அறிகுறியே இல்லாம கொரோனா பரவுது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க சார். ஆமா சொல்லுங்க சார். அது எப்படி சார் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது? இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு வந்திருக்குங்கிறது எப்படி நம்ம அறிகுறி இப்ப எல்லாருமே இருக்கு தெரிஞ்சுக்கிறோம் சார். அவர் எப்படி வந்து தன்னை மற்றவங்க கிட்ட இன்னும் தற்காத்துக்கணும் அதையும் சேர்த்து சொல்லுங்க. சரி. ஸோ வந்து யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ்னு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறோம், என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கே வர்றேன், பேஷண்ட்டுக்கு வந்து ஒருவேளை ஹெப்படைட்டிஸ் பியோ ஹெப்படைட்டிஸ் சியோ ஹெச்ஐவி தாக்குதலோ இருக்கலாம், நமக்கு தெரியாது. எல்லா பேஷண்ட்டுக்கும் டெஸ்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணுன்ற கான்செப்ட் இருந்தாலும் ரியல் லைஃப்பில் அது நடக்காது. எமர்ஜென்சி சிட்டுவேஷனில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது வரும். பொருளாதார காரணமாக சில பேஷண்ட்ஸுக்கு அதை பண்ண முடியாமல் போகலாம். பண்ணுற டெஸ்ட்டு தப்பான ரிப்போர்ட் கூட வரலாம். அதாவது அந்த சீரோ கன்வர்ஷன் ஆறதுக்கு முன்னால் பண்ணுற டெஸ்ட்டில் வந்து நமக்கு தெரியாது அந்த பேஷண்ட்டுக்கு உண்மையிலே அந்த தாக்குதல் இருக்குதா இல்லையான்னு. ஸோ வந்து யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸ்னு சொல்லுவாங்க, எல்லா பேஷண்ட்டுக்குமே இருக்கிறதாக நினைத்து ஆப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ உங்கள் மேலே அவங்களுடைய பிளட் ப்ராடக்ட்ஸ் படாமல், ரத்த நமக்கு ஒரு நம்ம கண்லையோ நம்ம வாயிலையோ நமக்கு உடம்புல பட்டிருக்க ஒரு அடியிலையோ அந்த ரத்தம் கலக்காத மாதிரி பார்த்துக்கொள்வது தான் நல்லது. ஸோ அதே மாதிரி கொரோனா இவருக்கு வந்து இருமல் சளி ஜுரம் இருக்கிற ஒரு நபர்கிட்ட இருந்து தான் நமக்கு வரும்ன்ற எண்ணமே இல்லாமல் எல்லாரிடமும் பொட்டென்ஷியலாக நமக்கு வரலாம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு அறிவியல் பூர்வமாக தெரியுது, நிறைய பேஷண்ட்ஸ் பாசிட்டிவாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு எந்த விதமான சிம்டமுமே இல்லாமல் எல்லாரும் மாதிரி தான் இருக்காங்க. ஸோ வந்து நமக்குள்ளே யாருக்கு இது இருக்கலாம் இல்லைன்ற இந்த யோசனையே வேண்டாம். எல்லாருக்குமே இருக்கலாம் அவர் இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம யூனிவர்சலாக ப்ரிகாஷன், இந்த லாக்டவுனோடைய கான்செப்டே அதான். இப்போ இந்த மாஸ்க் போட சொல்லக்கூடிய காரணமே அதான், எனக்கு இருக்குதுன்னு நினச்சி நான் மாஸ்க் போட்டுக்கிட்டே தான் உங்களுக்கு நான் கொடுக்காமல் இருக்க முடியும். ஸோ அந்த யூனிவர்சல் ப்ரிகாஷன்ஸுன்றதை ஒன்று வச்சால் தான் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், கையை கழுவுவது எல்லாமே வந்து இருந்திருக்கலாம் இன்னொருக்குன்ற அந்த அந்த அச்சத்தில் பண்ணுறது தான். அந்த அச்சம் இருந்தால்தான் இந்த மாதிரி தொற்று நோயுடைய பரவுதல் கட்டுக்கோப்புக்காக வர முடியும், கட்டுப்படுத்த முடியும். இப்போ பல ஆய்வுகள் புதுசு புதுசாக சொல்கிறாங்க. ஆக்ஸ்ஃபர்டில் வந்து ஒரு வேக்சினை இப்போ இன்றைக்கி மனிதர்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அமெரிக்காவில் சூரிய ஒளியை பாய்ச்சும் போது வைரஸ் 2 நிமிடத்தில் உயிரிழக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு நல்ல செய்தியா? ஏன்னா வரப்போகிற மே மாதம் நமக்கு வெயில் காலம் அதிகமாக இருக்கும்போது இது எந்த அளவுக்கு நமக்கு கட்டுக்குள் கொண்டு வரும்? ஸோ ஓகே. ஸோ வந்து ஜென்ரலாகவே வந்து இந்த ஃப்ளூ வைரஸஸ் பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக அந்த ஹியூமிடிட்டி குறைவான கண்டிஷன்ஸ்லேயும் குளிர்தன்மை அதிகமாக இருக்கிற நாடுகளில் தாக்குதல் யூஸ்வலாக அதிகமாக இருக்கும். எல்லா வருஷமுமே வந்து இந்த வின்டர் டைமில் வந்து மேலை நாடுகளில் அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து இந்த தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்கில் பிரசிடென்ட் சொன்னார், எல்லா வருஷமும் ஃப்ளூ காய்ச்சல் நம்ம ஊரை 40,000-50,000-60,000 ஆட்கள் இறக்குறாங்க, இது வந்து நம்ம வருஷா வருஷம் நடக்கிற ஒரு விஷயம், இது உண்மையான விஷயம். யூகேலேயே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 50-60,000 பீப்புள் வெறும் ஃப்ளூ காய்ச்சலில் இறப்பாங்க. அது யூஸ்வலாக வந்து அந்த நவம்பர் டிசம்பர் ஜான்வரி ஃபெப்ரவரி அந்த டைமில் தான் அந்த தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா வெதர் அதுக்கு அது கண்டியூசிவாக இருக்கும். அந்த வெதருக்கு சம்மர் மாதங்கள்னு அந்த பிரச்சனை வராது. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தோம் என்றால் நமக்கு அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நமக்கு கோடை காலத்தில் வந்து ஜென்ரலாகவே வந்து ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வெதரும் ரொம்ப சூடாக இருக்கிறதால வந்து ஹோப்ஃபுல்லி இந்த வைரஸ் தாக்குதல் குறைவாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. தொடர்ந்து பேசுவோம் மதுரையிலிருந்து வினோத். வணக்கம் சார். வணக்கம் வினோத், உங்க கேள்வியை கேளுங்க. மதுரையிலிருந்து வினோத் பேசுறேன் மேடம். வணக்கம் வினோத், சொல்லுங்க வினோத். அதாவது இதுக்கு நேரடி பதில் என்னன்னா, எந்த ஒரு அதாவது நம்ம நார்மலாக இருக்கிறதை தவிர நார்மலை விட்டு அப்பாற்பட்டு இருக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய தடுப்புத்தன்மை குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். சுகர் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப அன்கண்ட்ரோல் சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து காயங்கள் ஆறாது, இன்ஃபெக்ஷன் வந்தால் சீக்கிரம் சரியாகாதுன்னு நம்ம நார்மலாக சிம்பிள் டேர்ம்ஸில் பேசிக்கிட்டு இருப்போம். அது உண்மைதான், அன்கண்ட்ரோல் சுகர் இருந்தால்
அந்த பேஷண்ட்டுடைய தடுப்புத்தன்மை குறைவாக இருக்குது. அதே மாதிரி இப்போ பிளட் ப்ரெஷரும் வந்து ஒரு ஒரு தாக்குதல் உடம்புல ஒரு தாக்குதல் ஒரு நல்ல விஷயம் கிடையாது. அது ஹார்ட் அதுக்காக எக்ஸ்ட்ரா வேலை பண்ணிக்கிட்டு இருக்குது. அதுக்காக நம்ம மாத்திரை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதனால் வந்து சின்ன லெவலில் நமக்கு தெரியாத லெவல்லே கிட்னியில் தாக்குதல், கண்ணில் தாக்குதல், பிளட் வெசலில் தாக்குதல் எல்லாமே ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, வயதை முதியோர்களுக்கு வந்து இந்த தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. முதியோர்களுக்கு ஏன் தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குன்றோம், அந்த வயதானவர்களுக்கு வந்து எல்லா உறுப்புமே வந்து ஒரு 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 யங் பேஷண்ட் அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி, அதாவது அதோடைய ரிசர்வ் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கும். 20 வயது நபர் ஒருத்தர் வந்து ஓடி போகிறதும் 70 வயது நபர் ஒருத்தர் ஓடுறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதே ஹார்ட்டு அதே கால் தான் எல்லாம் பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லை. ஸோ வந்து அந்த அந்த கெப்பாசிட்டி அந்த ரிசர்வ் கெப்பாசிட்டின்றது குறைவாக இருக்கும். அது மாதிரி அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட்ஸ், எந்த அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து அவங்களுடைய ரிசர்வ் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கும், தடுப்புத்தன்மை குறைவாக இருக்கும். ஸோ வந்து தாக்குதலுடைய, அதாவது இந்த வைரஸ் தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்கலாம், வைரஸ் தாக்குதலாக ஏற்படக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். நல்ல கண்ட்ரோலில் இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப இதுக்காக அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் வந்து அது இல்லா, அதாவது நார்மல் பேஷண்ட்டை விட கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டீராய்டு மாத்திரை எடுக்கிற பேஷண்ட்ஸ், டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்ஸ், லிவர் ஃபெயிலியரில் இருக்கிற பேஷண்ட்ஸ், கிட்னி ஃபெயிலியரில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட இம்யூனிட்டி வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்கும். அது அவங்களோட ரிசர்வ் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சிம்பிள் வைரஸ் தாக்குதலை கூட அவங்களால தாங்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும். எதிர்ப்பு சக்தி ரொம்ப முக்கியம். தொடர்ந்து பேசுவோம். பொள்ளாச்சியிலிருந்து ஒரு நேயர் கார்த்தி. வணக்கம் கார்த்தி. ஹலோ. வணக்கம். ஹலோ வணக்கம். நான் கண்ணன். எந்த மருந்துமே கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாதுயா, சரிங்களா? நான் இப்போ ஒன்று பாசிட்டிவ்னு டயக்னோஸ் ஆகிட்டேன்றக்காக இமீடியட்டாக எனக்கு மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு ஜுரம் வருது, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தான் மருந்து பார்த்த உடனே மருந்து பாராசிட்டமால் கொடுக்குறாங்க, ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல் பேசப்படுது. அது யூஸ்வலாக சிம்டம் இருக்கிற பேஷண்ட்ஸ், சிம்டமே இல்லாத பேஷண்ட்ஸுக்கு வந்து யூஷுவல், அதாவது இதுக்கு வந்து சாலிட் டிஃபரன்ஸே கிடையாது. இது ஒவ்வொருத்தருடைய ப்ரோட்டோக்கால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரிங்களா? சாலிட் டிஃபரன்ஸ் வந்து இந்த மாத்திரை கொடுத்தால் கண்டிப்பாக சரியாகுதுன்ற எவிடன்ஸ் இப்போ வந்து ஹெச்சிக்யூ நீங்கள் சொல்கிறது கொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க, இதே நேரத்தில் வேறு ஒரு ஸ்டடி வருது அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்றாங்க. பெனிஃபிட் இல்லைன்னே யூஎஸில் ஒரு ஸ்டேட்டில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹெச்சிக்யூ கொடுக்குற பேஷண்ட்ஸுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, மார்ட்டாலிட்டியில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யாருக்குமே இதுக்கு கரெக்டான பதில் தெரியாது. இதே வந்து ஒரு சாதாரண வைரஸ் இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்ம பார்த்து எந்த சிம்டமுமே இல்லாத ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து எந்த மருந்து மாத்திரையுமே கொடுக்காமல் இருக்கலாம். சிம்டம் வந்து ஆரம்பித்த பிறகு வைத்தியம் பண்ண ஆரம்பித்தாலே இதுக்கு போதும். இந்த பேசிஸில் தான் சில நாடுகள் வந்து குவாரண்டைன் பண்ண மாட்டேங்காங்க பேஷண்ட்ஸை. இப்போ வந்து இந்தியாவில் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, கவர்மெண்ட்டோட அட்வைஸர் என்னென்னா, பேஷண்ட்ஸ் பாசிட்டிவ் என்றால் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கணும், வெளியில் வந்து பரவக்கூடாதுன்ற காரணத்தால் அது மெயினாக சொல்கிறாங்களே ஒழிய வைத்தியம் பண்ணுறதுக்காகன்றத விட முக்கியமாக பரவக்கூடாதுன்றக்காக. நிறைய மேலை நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, பாசிட்டிவ்னு தெரிஞ்சால் ஹோம் குவாரண்டைன் பண்ணுங்கள், தயவுசெய்து வீட்லேயே உங்கள் வீட்லேயே இருங்க, வெளி மக்களுக்கு காண்டாக்ட் வராதிங்க, சிம்டம் வந்தால் ஹாஸ்பிட்டல் வாங்க, ஜுரம் வருது, சளி வருது, வேறு ஒரு சிம்டம் வருது, இருமல் ஜாஸ்தியாக இருக்குது, அந்த பட்சத்தில் வந்தால் மட்டும் போதும், வீட்லேயே இருங்கன்னு சொல்கிற ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸும் இருக்குது. ஸோ இது கரெக்டான ஆன்சர்ன்றது, கண்டிப்பாக டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ சிலருக்கு வந்து வாசனை தெரியலை, சுவை தெரியலை அப்படின்னு இப்போ புதுசாக சொல்கிறாங்க. என்னுடைய முக்கியமான அணுகுமுறை என்ன, கேள்வி என்னென்னா, இந்தியாவில் அது வந்து வித்தியாசமாக தன்னுடைய பாதிப்பை காட்டுகிறதா, தன்னுடைய வீரியம் வேறுபட்டு இருக்கா? சரி. ஸோ இந்த வாசனைன்றது இப்போ இந்த வைரஸ் இந்த பர்டிகுலர் வைரஸுடைய தாக்குதலில் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் சிம்டம்ஸ் வந்து சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் போகிறது. எனக்கு வாசனை தெரியல, எனக்கு அதாவது மூக்கடைச்ச மாதிரி இருக்குது, எனக்கு ஸ்மெல் தெரிலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நான் நார்மல் கோல்டு வந்தாலும் அது சொல்லுவோம், எனக்கு மூ கடச்சிக்கிட்டு இருக்கு, எனக்கு வாசனை தெரில அப்படின்றோம்ல. அது வந்து இந்த இந்த பர்டிகுலர் வைரஸ் இருக்கிற தாக்குதல் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது பிசைட்ஸ் த பாயிண்ட். இப்போ நீங்கள் இந்தியாவில் தாக்குதல் எப்படி இருக்குது கம்பேர்ட் டு த வெஸ்ட், இந்தியாவில் இப்போ நம்ம இப்போ வந்து தினமும் நியூஸில் பார்த்துக்கிட்டே இருக்கோம், மேலை நாடுகளில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்றது. தாக்குதல் வந்து இந்த வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து, அதாவது வந்து இந்த டெவலப்ட் கண்ட்ரீஸில் வந்து இந்த பர்டிகுலர் வைரஸோடைய தாக்குதல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மக்களுடைய அந்த தடுப்புத்தன்மை ஃபார் திஸ் பர்டிகுலர் வைரஸ் வந்து காம்ப்ரமைஸ்டாக இருக்குது.
ஏன்றது வந்து வெரி டிஃபிகல்ட் க்வெஸ்சன் டு ஆன்சர். அது நம்ம ஜெனட்டிக் அட்வான்டேஜ் இருக்கலாம், நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே இந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் டிசீசஸ்க்கு நமக்கு ஒரு டிஸ்டிங்க்ட் அட்வான்டேஜ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மலேரியா தாக்குதல். இப்போ வந்து நம்ம மலேரியா ப்ரிவலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வாழ்கிறோம். ஸோ நமக்கு வந்து நிறைய பேர் நமக்கு மலேரியா வராது, ஒரு ஒரு சிலருக்கு வருது இல்லைன்னு சொல்ல, பட் மோஸ்ட் ஆஃப் அஸ்க்கு நமக்கு மலேரியா வருது. இதே இது ஒரு வெளியூர் நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர் நம்ம ஊரில் அந்த சீசனில் வந்து இருந்து ஒரு நாள் கொசு கொடி இருந்தால் கூட அவங்களுக்கு மலேரியா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நமக்கு அந்த மலேரியா கொசு கடித்து கடித்து இந்த மலேரியாவுக்கு ஓரளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே இம்யூனிட்டி பை நேச்சர் இருக்குது, சரிங்களா? டெல்லி பக்னு ஒன்று சொல்லுவாங்க, வெளியூர்காரங்க வந்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் சாப்பாடை சாப்பிட்ட உடனே டைரியா வர்றது ரொம்ப ஒரு காமன் ப்ராப்ளம். நம்ம அதே சாப்பாடு சாப்பிட்றப்போ நமக்கு அந்த தாக்குதல் இருக்காது, ஏன்னா வந்து நமக்கு அந்த இம்யூனிட்டி வருது. ஸோ வந்து நமக்கு வந்து வேறு சில காரணங்களால், அதாவது நம்மளுடைய பழக்க வழக்கங்களாலேயோ, நம்ம ஜெனட்டிக் அட்வான்டேஜாலேயோ, நம்மளுடைய சோஷியல் ஹேபிட்ஸாலேயோ நமக்கு இந்த வைரஸுடைய தாக்குதல் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதால தான் நம்மளுக்கு இந்த தாக்குதல் ரொம்ப மோசமான லெவலில் இல்லை. நமக்கு இன்னமும் மொத்த நாட்டில் 1.4 பில்லியன் 3 பில்லியன் பீப்புளில் வந்து 700 லட்சம் ஆட்கள் தான் இதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி சக்கமாயிருக்காங்க. மேலை நாடுகள்லாம் அந்த நம்பர்ஸ் வந்து எவ்வளவோ பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து வி ஹவ் காட் அன் அட்வான்டேஜ், இது நமக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். விஷயம் தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் எடப்பாடியிலிருந்து, வணக்கம். சார் வணக்கம் மேடம், சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து பேசுறேங்க. வணக்கம். இது ஒரு HIV பேஷண்ட் வந்து ஏற்கனவே வந்து பாசிட்டிவா இருக்கு, வருது எல்லாத்துக்கும். எது பாசிட்டிவ்? ஆமா, அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி அறிகுறி ஏதாவது காய்ச்சல் இந்த மாதிரி இருந்தா அந்த மாதிரி செக் பண்ணுங்களா? ஆல்ரெடி ஒரு HIV பேஷண்ட், அவருக்கு காய்ச்சல் மாதிரி அறிகுறி வந்தா இப்போ செக் பண்ணணுமா? கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா HIV பேஷண்ட்ஸுக்கும் தடுப்புத்தன்மைன்றது ரொம்ப நார்மலாகவே குறைவு. அதாவது HIV டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆக ஆக அந்த பேஷண்டோடைய தடுப்புத்தன்மை குறைஞ்சிட்டே வரும். அந்த பிளட் டெஸ்ட்டில் பார்க்கலாம், சரிங்களா? CD4 CD8 கவுண்ட்டை வச்சு அந்த ஒரு ரேஷியோ வச்சு பார்ப்பாங்க. ஸோ வந்து அந்த பேஷண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் வந்தால் அதோடைய எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கலாம். அதே சமயத்தில் HIVக்கு கொடுக்கக்கூடிய சில மாத்திரைகளை இப்போ வந்து நம்ம வந்து கொரோனா வியாதிக்கும் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரியில் அந்த பேஷண்ட் இருக்கு தற்செயலாக இருந்தார்கள் என்றால் அது அவங்களுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கலாம். பட் வந்து இவருடைய கேள்விக்கு கரெக்டான பதில் வந்து HIV பேஷண்ட்ஸ் ஜென்ரலாக அவங்களுடைய தடுப்புத்தன்மை குறைவாக இருக்கும் அந்த வைரஸ் தாக்குதலால். ஸோ வந்து எந்த ஒரு கிருமியுமே அவங்களுக்கு அவங்களுடைய அந்த எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கும் எந்த ஒரு கிருமியால் வரக்கூடிய இன்ஃபெக்ஷனுக்கும். ஸோ கண்டிப்பாக ஜுரம் வந்தால் 100% டாக்டரை அவங்க அணுக வேண்டும். ஆரோக்கிய சேது ஆப் செயலியை வந்து எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். சரி, எனக்கு நான் இன்னும் டவுன்லோட் பண்ணல, உண்மையை சொல்லிடுறேன். பட் ஐ எம் ஷுர் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் திங். அதாவது தினமும் தினமும் அப்டேட் பண்ணுறாங்க டேட்டாவை, நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும், என்னென்ன டிப்ஸ் நம்ம பண்ணணும், எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாது, இவென்ச்சுவலாக நம்ம ஊரில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தால் கான்டாக்ட் ட்ரேசிங்க்கு அதை யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்காங்க. ஸோ வந்து அது இதுக்கு மேலே எனக்கு அதை பற்றி உண்மையிலே தெரியல. நல்லதாக இருக்கும். இப்போது வரும் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒரு 5 மாநகராட்சிகளுக்கு வந்து முழுமையான ஊரடங்கை சொல்லியிருக்காங்க. பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களை அப்படின்னு மருத்துவ நிபுணர்களின் அறிவுரையின் பேரில், இது என்ன மாதிரி ஒரு விஷயம்? அது பிரேக்கிங் தி செயினா? எதனால் அந்த முழு ஊரடங்கு? நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக்கிங் தி செயின் தான், ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து ரெட் ஜோன்ஸாகவும் இருக்குது. இப்போ சென்னை மாதிரியோ, திருச்சி மாதிரியோ, கோயம்புத்தூர் மாதிரியோ சென்டர்ஸ் எல்லாமே வந்து ஹை டென்சிட்டி பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியா. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் இந்த கிருமி பரவுதல் தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியாஸை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு ரூரல் ஏரியாஸை கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம். கிராம பகுதிகளில் கூட்ட நெரிசல் குறைவாக இருக்கும். ஸோ அவங்கள கூட கொஞ்சம் அவங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ண விட்டு ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, ஃபார்மிங் பண்ணலாம் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களா? பட் அதே சமயத்தில் நமக்கு அன்ஃபார்ச்சுனேட் விட்டு பண்ண முடியாது. இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் நீங்கள் ஃப்ரீயாக இருங்கன்னா வந்து நமக்கு ஜனத்தொகையின் காரணமாக நமக்கு நெரிசல் ஜாஸ்தியாயிரும். எங்கேயும் டிராவல் பண்ண முடியாது, பஸ்ஸில் ஏற முடியாது, எதுலேயுமே பண்ண முடியும், ட்ரெயினில் போக முடியாது, எல்லாத்துலேயுமே நமக்கு நெரிசல் இருக்குது. ஸோ வந்து இது ஒரு நல்ல விஷயம் தான், இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். டைட் பண்ணி அது அதனால் திருப்பி நம்பர் கூட கொஞ்சம் குறைஞ்சா நமக்கு அது கண்டிப்பாக சாதகமான விஷயம் தான். வயதானவர்கள், மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்க, ரெகுலராக மருந்து எடுத்துக்கிறவங்கலாம் வீட்டில் இருக்காங்க, அவங்க மாதம் மாதம் வந்து செக்கப் போகணும் அப்படின்லாம் விருப்பப்படுறாங்க. இப்போ அப்படிப்பட்டவங்க வெளியில் செல்லாமல் தொடர்ந்து என்னென்ன விஷயங்களை செய்து கொள்ளணும்? ஏன்னா அவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால கேட்குறோம். ஸோ இப்போ நிறைய பேஷண்ட்ஸுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எனக்கு ஒரு மாதத்துக்கு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு மாதம் கழித்து வர சொன்னார், 3 மாதம் கழித்து வர சொன்னார், வாட் எவர், அந்த டியூ டேட்டில் எனக்கு போக முடியல,
அந்த ஹாஸ்பிட்டல் மூடி இருக்கு, இல்லாட்டி என்னால் டிராவல் பண்ண முடியவில்லை, எது ஆயிரம் காரணம் இருக்கலாம் எதனால் டாக்டர் பார்க்க முடியலன்றதுக்கு. என்னோடய அட்வைஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து அதே மெடிசன்ஸை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ த்ரீ மந்த்ஸ்ன்றது ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு போய் டாக்டர் அதே மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது டாக்டர் 30 days தான் எழுதியிருக்காரு, அதனால் நான் இன்னையிலேருந்து நிப்பாட்டிடுற மாத்திரைன்றது ஒரு தவறான ஒரு தவறான ஒரு நடவடிக்கையாக இருக்கலாம். இப்போ நான் டயபெட்டிக் பேஷண்ட், எனக்கு 30 நாளைக்கு டாக்டர் மாத்திரை கொடுத்துருக்காங்க, நான் 30வது நாள் முடிச்சிடுறேன், நான் டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா கண்டிப்பாக என் ஷுகர் லெவல்ஸ் திருப்பி கூட போகுது. ஸோ அதே மாத்திரை அதே ப்ரிஸ்கிரிப்ஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே டாக்டரை போய் பார்ப்பது தான் நல்லது. நிறைய சென்டர்ஸில் வந்து இப்போ டெலிமெடிசன், அதாவது வந்து கம்ப்யூட்டர் மூலமாக டாக்டரை கன்சல்ட் பண்ணலான்னு வந்திருக்கு. டெலி கன்சல்டேஷன் பண்ணலாம், ஃபோன் மூலமாக டாக்டரிடம் பேச முடியக்கூடிய வசதி இருந்தாலும் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட வந்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு சொன்னால் அவங்களுடைய பதில் கண்டிப்பாக அது கிடைக்கும். டாக்டரை பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக பார்க்க முடியும் என்றால் பார்க்கலாம். பட் ஜென்ரலாக முதியோர்கள் வந்து மாத்திரை எடுத்துக்கொண்டு இன்னும் ஹோப்ஃபுல்லி ஒரு 2-3 வாரத்தில் ஈஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்து அதுக்கு பிறகு டாக்டரை போய் பார்த்தால் நல்லது. தள்ளி போடலாம், தள்ளி போடுறது தப்பு இல்லை, ஆனால் மாத்திரை எடுத்துக்கொண்டு இருக்கணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் வந்து ஒரு கிருமி நாசினியை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது முழுமையாக கொரோனாவை அழிக்குது அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் பார்க்குறோம். முடிந்தால் 2 துளிகளை மூக்கில் கூட அதை வச்சுக்கலாம் அப்படின்னும் நாங்கள் படிக்கிறோம். இப்போ எந்த அளவுக்கு இந்த ஆவி பிடிக்கிறத பற்றி நிறைய படிக்கிறோம், மஞ்சள் போட்டு வேப்பிலை போட்டு ஆவி பிடிச்சா, ஏன்னா அது சுவாசத்தின் மூலமாக பரவுவதால் தினமுமே அதை பண்ணால் அது அந்த வைரஸை அழிக்குமா? நிறைய நம்ம பழங்காலத்து விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான். அதில் அதில் வந்து சயின்டிஃபிக்காகவே நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் ஹேபிட்ஸ் எல்லாமே நல்ல ஹேபிட்ஸ். எப்படி ஹேண்ட் வாஷிங் ஒரு நல்ல ஹேபிட்னு இப்போ நம்ம எல்லாருமே பண்ணுறோம். ஹேண்ட் வாஷிங்ன்றது இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் வந்து ரொம்ப காமனான தினமும் நம்ம பண்ணுறது. ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 5-6 times ஒன்று 3 வேளை சாப்பிடுவோம், குளிப்போம், பல் விளக்குவோம்னு பார்த்தோன்னா எத்தனையோ தடவை நம்ம கை கழுவிக்கிட்டே இருப்போம். இப்போ மேலை நாடுகளில் அது வந்து அந்த பழக்கம் கிடையாது. ஏன்னா வந்து வெதரால 5-6 தடவை கை கழுவணுன்னா அந்த குளிர் தண்ணியில் கை கழுவும் பட்சத்தில் ரொம்ப அன்னீஸியாக இருக்கும். அடுத்த ஒரு 45 நிமிஷம் டு 1 hour கை சில்லுன்னு இருக்கும், முகத்தில் வைக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அந்த மாதிரி ஒரு நாளில் வேலை செஞ்சுருக்கேன், ட்ரெயின் ஆகிருக்கேன், நம்ம கை கழுவிட்டு பேஷண்ட் வயிறில் கையை வைத்தோம் என்றால் பேஷண்ட் வந்து மூஞ்சி சுழிப்பாங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ கோல்டாக இருக்கும் அவங்களுக்கு அது. ஸோ அந்த ஊரில் வந்து அந்த மாதிரி கை கழுவுறது இந்த பழக்கம் இல்லாத காரணம், அதனால தான் அவங்க ஃபோர்க் ஸ்பூன் வச்சு சாப்பிட்றாங்க, ஸ்டைலுக்காக சாப்பிடல. கையை ஈரமாக ஒரு 15 நிமிஷம் நான் சாப்பிட்டு அதுக்கு பிறகு கை கழுவிட்டு வச்சேன்னா அடுத்த 1 மணி நேரத்துக்கு கை கூலாக இருக்கும். அதனால தான் டிஷ்யூ பேப்பர் கான்செப்ட், கையை நனைக்க வேண்டாம் என்பதற்காக. அதுவே இப்போ வந்து அதன் மூலமாக கிருமிகள் தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், கையில் இருக்கிற கிருமிகள் வந்து இருந்து கொண்டே இருக்கும். இது வந்து பழைய ஸ்டோரி, இது வந்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே தேவ் டிஸ்கவர் தீஸ் திங்ஸ். அதனால் அவங்க டெம்பரேச்சர் அவங்களுடைய சுற்றுச்சூழல் காரணமாக அதை பண்ணாமல் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் பை காட்ஸ் கிரேஸ் நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது நமக்கு இப்போ பெனிஃபிட்னு இன்னொருத்தர் சொல்லி நமக்கே திருப்பி சொல்லி கொடுக்குறாங்க, கை கழுவுங்க நல்ல விஷயம், நம்ம அதை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். திருப்பி இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு வெஸ்டர்ன் வே ஆஃப் டூயிங் இட், எல்லா பொதுமக்களுக்கும் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வைத்து பண்ணணும்ன்றது சாத்தியமான விஷயம் கிடையாது. சிம்பிள் சாதாரண சோப் வாட்டரில் கை கழுவுனாலே நமக்கு பயங்கர ஒரு பெனிஃபிட்ன்றது நமக்கு தெரியுது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஆவி பிடிக்கிறது, நீம் லீஃப் யூஸ் பண்ணுறது, வேப்பிலை யூஸ் பண்ணுறது, எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் விஷயம். அந்த பேஸில் தான் சொன்னேன், அந்த கவர்மெண்ட்டுடைய அந்த இம்யூன் பூஸ்டர் ஃப்ளூட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஐ எம் ஷுர் இட் வில் ஹெல்ப் அஸ், கண்டிப்பாக அதனால் நமக்கு கெடுதல் வராது, கண்டிப்பாக நமக்கு அதனால் கெடுதல் வராது, மோஸ்ட் ப்ராப்ளி நமக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்கள் கைப்பிடிக்கிறது வந்து தவறுன்னு சொல்லவே முடியாது. ரொம்ப நன்றி டாக்டர், நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை எல்லோருடையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள், மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு சிறப்பான புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.